சரியான கொலப்பசி, சரி இதுக்கு மேலே நம்மளோட பசி அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒன்று பார்த்தேன். ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் அட் அ டைமில் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஜொமேட்டோவில் நான்வெஜ்ஜு, ஸ்விக்கியில் பியூர் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி எது வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் யா மொய்தீன்லேருந்து பிரியாணி, சில்லி சிக்கன், கிரேவி எல்லாமே பக்காவாக டெலிவரி பண்ணிட்டாங்க, செம்ம பேக்கிங்கும் கூட. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யாமோதீனில் இந்த மாதிரி ஃபாயில் கவரில் தரவே மாட்டாங்க, ஒரு சின்ன சின்ன கப்ஸில் தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குற வந்து இது, அது பேர் என்னது, பிரெட் அல்வா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அவர் டேஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். பயப்பிள்ளைங்க இப்போ எல்லாத்தையும் ஃபாயில் கவரில் சுற்றிட்டாங்க எதுக்குன்னு தெரில. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில் ரைத்தா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போது சைட்ஸுக்கு வருவோம். சைட் டிஷ் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை சில்லி சிக்கனை தூக்கி அப்படி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மெயின் மேட்டரான பிரியாணி. டடான் டடான் டடான். ஓகே, பிரியாணி நம்ம அப்படியே இந்த ஒரு கிளாஸ் விண்டோவுக்கு வெளிலேருந்து அப்படியே பிரியாணி எட்டி பார்த்துருந்தா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பசி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கொல பசியாக இருக்குது. நம்ம எக்கு தலைவன் வந்து வெளில அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறோம், சீக்கிரம் லப கிளப்புக்கும் சாப்பிட்றான்னு சொல்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறான் நம்மளை, அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இன்னொரு ஃபைல் கவர் இருக்குது, இதை விட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா அகெயின் இன்னொரு சிக்கன் பிரியாணி. இதுக்கப்புறம் இது நமக்கு தேவைப்படாது இந்த கவர். ஸோ இதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இது எப்படி சாப்பிட்லாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க மக்களே. ஸ்விக்கியில் மினிமீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பக்காவாக இருக்குது. இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு அப்பளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் இதில், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணானா சாப்பிட்றோம். ஓகே, இப்போ எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் என்றைக்குமே நான்வெஜ்ங்கிறதுனால வெஜ்ஜை தனியாக ஒதுக்கி வச்சாச்சு, அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம அதை ரிவ்யூ பண்ண வேணாம். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம யாமோதீன்லேருந்து டெலிவரி ஆகிருக்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சில்லி சிக்கன் ட்ரை கிரேவி, என்னோட ஃபேவரட் ஐட்டமான பிரெட் அல்வா. ஓ மை காட். அண்ட் தென் இப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம், சில்லி சிக்கன் கிரேவி. கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த ஸ்மோக் தெரியுதான் தெரில, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது, கூட இருக்குது. ஸோ இது ஒரு 2 பீஸ் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பக்கா எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் போது நம்ம முட்டை மேலே தான். ஸோ அதையும் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் உள்ளே எங்கே ஒழிஞ்சிருக்குதுன்னு தெரியல, சிக்கன் பீஸை ஃபஸ்ட்டு வெளில எடுப்போம். அண்ணாத்த வெளில வந்துட்டார். ஓ மை காட், வங்கமாக செம்ம சாஃப்டாக இருக்குது சிக்கனு, சீரியஸாக அப்படியே கேக் பீஸ் மாதிரி வருதுங்க, பீஸ் பீஸாக. நம்ம அது வந்து ரொம்ப ஹார்டாகவே இல்லை, சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குது, பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே என்னாலையும் வெயிட் பண்ண முடியாது. நானும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறத விட இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் இந்த யாமோதீன் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிரெட் அல்வாங்கிறது வேறு லெவலில் இருக்கும், அதையும் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் பீஸ் பார்த்துருப்பீங்க, அதுவும் பங்கமாக இருக்குது. ஸோ சில்லி சிக்கன் ட்ரை கிரேவி அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ போய் ஃபுல் கட்டு கட்டுறேன், நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டு செம்ம ஹாப்பியாக இருங்க. பாய் மக்களே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. ஏய் சோனமுத்தா, What's up?